ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்டவர்கள் தற்போது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதன் காரணத்தினால அவங்க இந்த தொடரில் விளையாடுவாங்களா அல்லது வெளியேற்றப்படுவாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த முதல் ஒருநாள் போட்டியில இந்திய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க. இந்த போட்டியில இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் அவர்கள் பார்த்தீங்கன்னா தலையில் பலத்த காயம் அடைஞ்சிட்டாங்க. பேட் கமின்ஸ் அவர்கள் வீசிய 44th ஓவரில் இவங்க பவுன்சர் பால லெக் சைட் தூக்கி அடிக்க முயன்ற போது பேட்டோட விளிம்புல பட்டு அது வந்து இவருடைய ஹெல்மெட் பகுதியில பலமா தாக்கியது. அப்போது அதிர்ச்சிக்குள்ளான அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தலையில் வலி ஏற்பட்டதன் காரணத்தினால இந்தியா ஃபீல்டிங் செய்யும் போது இவங்க வந்து விக்கெட் கீப்பிங் பணியை மேற்கொள்ளல. கே எல் ராகுல் அவர்கள் தான் விக்கெட் கீப்பிங் பணியை பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இந்திய மருத்துவர்கள் இவரை பரிசோதித்த போது இந்த காயத்தினால் அவருக்கு மூளையில் சிறிதளவு அதிர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் இதன் காரணத்தினால இவங்க சிறிது காலம் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் அப்படின்னு தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நாளை நடக்க இருக்கும் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு. அவருடைய உடல்நிலை நாளை எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இந்த தொடரில் விளையாடுவாங்களா அல்லது தொடரில் இருந்து முழுவதுமா நீக்கப்படுவாங்களா அப்படின்ற தகவல் வெளிவரும். இதன் காரணத்தினால நாளை விக்கெட் கீப்பிங் பணியை கே எல் ராகுல் அவர்களே பார்த்துப்பாங்க அப்படின்ற தகவலும் பிசிசிஐ தரப்பில் அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கு நாளையும் உடல்நிலை ஒத்துழைக்கல அப்படின்னா சஞ்சு சாம்சன் அவர்கள் அணிக்கு மீண்டும் அழைக்கப்படலாம் அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. தற்போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு அது தலையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பது இந்திய ரசிகர்களிடையே பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே இந்திய அணியில மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் சமயத்தில் தற்போது ரிஷப் பண்ட் அவர்கள் காயம் காரணத்தினால இரண்டாவது போட்டியில் இருந்து விலகி இருப்பது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரை இந்திய அணி கைப்பற்றுவதற்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தற்போது இவருடைய பணியை கே எல் ராகுல் அவர்கள் விக்கெட் கீப்பிங்ல பாத்துக்கொண்டாலும் கூட ஆடும் 15 பேர் கொண்ட வீரர்களை தற்போது சஞ்சு சாம்சன் அவர்கள் இல்லாத காரணத்தினால மற்றொரு வீரரா மனிஷ் பாண்டே அல்லது கேதர் ஜாதவ் அவர்கள் அணியில் சேர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.